வெல்கம் டு எம்ஹெச் மேக் சேனல். 10ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு சாப்டரில் பயிற்சி 1.2 தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 7 கொடுத்துட்டாங்க. பியில் வந்து 3, 0, -1, 7 எனில் பின்வருவனவற்றிற்கு எவை ஏயிலிருந்து பிக்கான உறவுகள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் 4 உறவு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, ஏயிலிருந்து பிக்கான உறவுகள் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. உறவுகளா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிடணும்னா, ஏக்கும் பிக்கும் கிராஸ் எழுதிடணும், சரிங்களா? கார்டீஷியன் பெருக்கள் எழுதிடணும். இப்போ நம்ம எழுதலாமா? இப்போ ஏ கிராஸ் பி எழுதுகிறோம். ஏ கிராஸ் பி எழுதுறீங்களா? 1, 3, 1, 0, 1, -1, 1, 7. அடுத்தது 2, 3, 2, 0, 2, -1. அடுத்தது 2, 7. 3, 3, 3, 0, 3, -1, 3, 7. அடுத்து 7, 3, 7, 0, 7, -1, 7. இதுக்கு வந்து நம்ம கிராஸ் எழுதிடுறோம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். R1 வந்து ஏயிலிருந்து பிக்கு உறவுகளா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் உள்ளார் இருக்கிற வரிசை ஜோடி வந்து இந்த ஏ கிராஸ் பிக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து உறவு, இல்லை அப்படின்னா உறவு இல்லை. 1 இல்லைனாலும் உறவு இல்லைன்னு அர்த்தம். பாருங்கள், 2, 1 இருக்கான்னு பாருங்கள். இங்கே தான் 2 இருக்குது. 2, 3, 2, 0, 2, -1 தான் இருக்குது. அப்படின்னா அது வந்து இல்லை, அப்படின்னா உறவு அல்ல அப்படின்னு அர்த்தம். 7, 1 இல்லை, ஓகேங்களா? அப்புறம் நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா, 2, 1 வந்து எதுக்குள்ளே இருக்குது? R1க்குள்ளே இருக்குது. 2, 1 வந்து R1க்குள்ளே இருக்குது. ஆனால் 2, 1 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி, ஓகேவா? எதுக்குள்ளே இல்லை? ஏ கிராஸ் பிக்குள்ளே இல்லை. ஏதாச்சும் ஒன்று எழுதினா போதும், நம்ம 2 தான் இருக்கிறதுனால நம்ம எழுதிக்கலாம். 7, 1 பிலாங்ஸ் டு R1. ஆனால் 7, 1 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி, சரிங்களா? அப்புறம் நம்ம என்ன எழுதிடணும்? எனவே R1 என்பது ஏயிலிருந்து பிக்கு உறவு இல்லை அப்படின்னு எழுதிடலாம், சரிங்களா? அவ்வளோதான் சம்மம். இப்போ அடுத்தது பாருங்கள், R2 -1, 1 -1, 1 இருக்கா பாருங்கள், 1, -1 தான் இருக்குது. ஸோ -1, 1 இல்லை. அப்படின்னா என்ன எழுதணும் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு. இப்போ இது செகண்டு, என்ன எழுதுகிறோம்? -1, -1, 1 பிலாங்ஸ் டு R2. ஆனால் -1, 1 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி, ஓகேவா? அப்புறம் என்ன எழுதுறீங்க? எனவே R2 என்பது ஏயிலிருந்து பிக்கு உறவு இல்லை அப்படின்னு எழுதிடுறோம், ஓகேங்களா? இப்போ அடுத்தது R3 பாருங்கள். 2, -1 இருக்கா? 2, -1 இருக்குது. 7, 7 இருக்குது. 1, 3 இருக்குது. இது பாருங்கள், அது ஃபுல்லாகவே வந்து ஏ கிராஸ் பிக்குள்ளே இருக்குது. இது ஃபுல்லாக R3ங்கிறது ஏ கிராஸ் பிக்குள்ளே இருக்குது. அப்புறம் நம்ம எப்படி எழுதிடுறோம் அப்படின்னா, R3 கண்டெய்ன்ட் இன் ஏ கிராஸ் பி. R3 வந்து ஏ கிராஸ் பிக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறனால தான் இந்த சிம்பிள் போட்டிருக்கோம், ஓகேங்களா? எனவே R3 என்பது ஏயிலிருந்து பிக்கு உறவு ஆகும் அப்படின்னு எழுதிடலாம், புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்தது சம் பாருங்கள், R4 பார்க்குறோம். 7, -1, 7, -1 இங்கே இருக்குது. 0, 3 இருக்கா அப்படின்னா இல்லை. 0, 3 இல்லை. 3, 3 இருக்குது. 0, 7 இல்லை. 1 இல்லைனாலும் அது வந்து உறவு இல்லை. நம்ம இருக்கிறத எழுத வேண்டாம், இல்லாதது மட்டும் எழுதிக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து 0, 3 வந்து எதுக்குள்ளே இருக்குது? R4க்குள்ளே இருக்குது. ஆனால் எதில் இல்லை? 0, 3
not belongs to A cross B. Okay, ingla. Apna na dala. Yena B. R 4 n bade. A ilirande. B k. Urave illai. Apni na dala. Okay, ingla. Avada sum. Purinjengla. Artha second sum pakla. அடுத்த செகண்ட் சம் பாருங்க, ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 எக்ஸட்ரா 45 மற்றும் ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக, மேலும் ஆறுக்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏ கொடுத்துட்டாங்க, இப்போ நம்ம ஏ கிராஸ் ஏ எழுதணும். அந்த ஆர் வந்து அதாவது உறவு, இந்த ஆர் ஒன் ஆர் டூ எழுதணுன்னீங்களா, அதுதான் வந்து உறவு வந்து இந்த ஏ கிராஸ் ஏனோட உட்கணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆறுக்கான இந்த ஆறு எழுதுகிறோம் பார்த்தீங்களா, இந்த உறவு அதில் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. இப்போ இந்த ஏ கிராஸ் ஏ எழுதுகிறோம் அப்படின்னா ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு எண்ணின் வர்க்கம் அப்படின்னா ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கிறது தான் வர்க்கம். இப்போ ஒன்று ஒரு ரெண்டு தடவை பெருக்கினா ஒன்று, ரெண்டை ரெண்டு தடவை பெருக்கணும்னா நாலு, மூணு ரெண்டு தடவை பெருக்கணும்னா ஒன்பது, அது மாதிரி 45 வர வரைக்கும் சொல்லணும். சரிங்களா, இப்போ பார்க்கலாமா. இப்போ நம்மளுக்கு ஏ வந்து என்னென்னு கொடுத்துருக்குறாங்க, 1, 2, 3, 4, எக்ஸட்ரா 45 கொடுத்துட்டாங்க. இப்போ 1 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 1, 2 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 4, 3 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 9, 4 ஸ்கொயர்னால் 16, 5 ஸ்கொயர்னால் 25, 6 ஸ்கொயர்னால் 36, 7 ஸ்கொயர்னால் 49 வந்துடுது. ஓகேங்களா, அப்புறம் நம்ம போட முடியாது. ஸோ அப்படின்னா ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் ஏக்குள்ளே இது வந்து நம்ம வந்து ஏ கிராஸ் ஏன்னா நீங்கள் வந்து 1, 1, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2,
ஃபுல்லாக எழுதிட்டுருக்க முடியாது, அதனால் நம்ம கேபிட்டல் ஆர் மட்டும் எழுதுகிறோம். அது எப்படி இருக்குது, ஒன்றுன்னு போட்டோம்னா வர்க்கம் வந்து என்னது ஒன்று, ரெண்டுன்னு போட்டோம்னா நாலு, மூணுன்னு போட்டோம்னா ஒன்பது, நாலுன்னு போட்டோம்னா பதினாறு, அஞ்சுன்னு போட்டோம்னா சாரி 25, ஆறுன்னு போட்டால் 36, ஏழுன்னு போட்டால் 49, அதாவது 45 தாண்டி போயிடும். ஓகேங்களா, அதனால் இதோட முடிச்சிடும். இது வந்து உறவு. ஏ கிராஸ் ஏனா ஏவை இன்னொரு தடவை போட்டு அதுதான் ஏ கிராஸ் ஏ. இது வந்து ஏ கிராஸ் ஏனுடைய உட்கணம், உள்ளார் இருக்கிற அந்த வரிசை ஜோடிகளின் கணம். இப்போ இதில் மதிப்பகம் வீச்சகம். மதிப்பகம் அப்படிங்கிறது இந்த வரிசை ஜோடி கணத்தில் ஃபஸ்ட் இருக்கிறது தான் வந்து என்னது மதிப்பகம், ரெண்டாவது இருக்கிறது வீச்சகம். ஓகேங்களா, ஸோ அப்படின்னா மதிப்பகம், மதிப்பகம்னா வரிசை ஜோடியில் ஃபஸ்ட் இருக்கிறது, அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, அதுக்கு அடுத்தது வீச்சகம். வீச்சகங்கிறது ஒன்று நாலு ஒன்பது பதினாறு 25 36, இதுதான் வந்து வீச்சகம். சரிங்களா, மதிப்பகம்ங்கிறது ஃபஸ்ட் இருக்கிறது, வீச்சகம்ங்கிறது ரெண்டாவது இருக்கிறது. ஓகேங்களா, அடுத்த சம் பார்க்கலாம். மூணாவது சம் பாருங்க. ஆர் என்ற உறவு எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் மூணு. எக்ஸ் வந்து எப்படி இருக்கான், 0 1 2 3 4 5. எக்ஸுக்கு வந்து 0 5 வரைக்கும் மதிப்பு போட்டால் ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதில். ஓகேங்களா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உறவு கிடச்சிருமா, இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நாம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு உறவு கொடுத்துட்டாங்க, என்னது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3. நான் எக்ஸுக்கு வந்து 0 5 வரைக்கும் போட்டோம்னா ஒய்யோட மதிப்பு கிடச்சிரும். இப்போ எக்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு 0 போடுறேன், அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 0 பிளஸ் 3 என்ன வரும், 3. அடுத்து எக்ஸுக்கு 1 போடுறேன், அப்படின்னா 1 பிளஸ் 3 4. அடுத்து எக்ஸுக்கு வந்து 2 போடுறேன், நான் 2 பிளஸ் 3 5. அடுத்தது எக்ஸுக்கு 3 போடுறேன், ஒய் ஈக்குவல் டு 3 பிளஸ் 3 6. எக்ஸுக்கு வந்து 4 போடுறேன், ஒய் ஈக்குவல் டு 4 பிளஸ் 3 7. எக்ஸுக்கு வந்து 5 போடுறேன், 5 பிளஸ் 3 8. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நீங்கள் உறவு வேணால் எழுதி பாருங்கள். எக்ஸுக்கு வந்து 0 போடும்போது 3, 1 போடும்போது 4, 2 போடும்போது 5, 3 போடும்போது 6, 4 போடும்போது 7, 5 போடும்போது 8. அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மதிப்பகம் வீச்சகம். மதிப்பகம்னா என்ன சொல்லியிருக்கோம், வரிசை ஜோடியில் ஃபஸ்ட் இருக்குது, அப்படின்னா 0 1 2 3 4 5.
அடுத்தது வீச்சகம் அப்படின்னா ரெண்டாவது வைக்கிறது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகேங்களா அவ்வளோதான் இந்த சமம் அடுத்த சமம் பார்க்கலாம் நாலாவது சமம் பாருங்கள் கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி படம் வரைபடம் பட்டியல் முறையில் குறிக்க ஸோ எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஒய் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் வந்து எப்படி இருக்கா ரெண்டு மூணு நாலு அஞ்சு எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா இது மூணு இந்த சம் ரெண்டுக்கும் அம்புக்குறிப்படம் வரைபடம் பட்டியல் முறை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அப்போ இல்லாமா பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஒய்னு எடுத்துக்கிறேன் நார்மலாக நம்ம ஒரு இப்போ முன்னாடி சமம் பாருங்கள் எக்ஸுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சி ஒய்யோட எக்ஸுக்கு மதிப்பு போட்டு ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சோம் அது மாதிரி தான் நம்ம செஞ்சுட்டு வரோம் அதனால் அதே மாதிரி போட்டுக்கலாம் ஸோ அப்படின்னா ஒய்யை இங்கே வச்சுக்கிறேன் இந்த ரெண்டு இங்கே பெருக்கள் இருக்குதுன்னு சைட் பண்ண நான் வகுத்தலாம் மாறிடும் அப்புறம் இதை எப்படி எழுதிக்கலாங்க ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை ரெண்டு இப்போ இதில் எக்ஸோட மதிப்பு எக்ஸுக்கு மதிப்பு போட்டோம்னா ஒய்யோட மதிப்பு நம்மளுக்கு கிடச்சிரும் ஓகேவா இப்போ எக்ஸுக்கு மதிப்பு போடலாமா ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸுக்கு நான் ரெண்டு எடுக்கும்போது ஒய் ஈக்குவல் டு ரெண்டு பை ரெண்டு ஒன்று இப்போ எக்ஸுக்கு மூணு போடும்போது மூணு பை ரெண்டு என்ன வரும் ஒன்று புள்ளி அஞ்சு வகுத்தோம்னா அடுத்து எக்ஸுக்கு நாலு போடும்போது ஒய் ஈக்குவல் டு நாலு பை ரெண்டு ரெண்டு எக்ஸுக்கு அஞ்சு போடும்போது ஈக்குவல் டு அஞ்சு பை ரெண்டு என்ன வரும் ரெண்டு புள்ளி அஞ்சு வந்துடும் ஓகேங்களா இதுக்கு தான் நம்ம வரைஞ்சி காமிக்க போகிறோம் என்னது ஃபஸ்ட்டு வந்து அம்புக்குறி படம் அம்புக்குறி படம் அம்புக்குறி படங்கிறது நம்ம ரெண்டு அந்த கணங்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இது எக்ஸு இது ஒய் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு பாருங்கள் எக்ஸுக்கு ரெண்டு போடும்போது ஒய்யோட மதிப்பு என்னது ஒன்று ஸோ எக்ஸுக்கு ரெண்டு போடும்போது ஒய்யோட மதிப்பு ஒன்று இதுக்கு இது உறவு இந்த அம்புக்குறி பேரே அம்புக்குறி அதனால் அம்புக்குறி போட்டால் தான் கரெக்டு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் எக்ஸுக்கு மூணு போடும்போது ஒய்யோட மதிப்பு ஒன்று புள்ளி அஞ்சு இங்கே மூணு இருக்கு ஆனால் இங்கே ஒன்று புள்ளி அஞ்சு இல்லை ஒய்யில் அப்படின்னா அது உறவு இல்லை அதை விட்டுறணும் இப்போ எக்ஸுக்கு நாலு போடும்போது ஒய்யோட மதிப்பு என்னது ரெண்டு அப்படின்னா இது உறவு இப்போ இதுக்கு இல்லை அப்படின்னா அது வந்து என்னென்னு இல்லை உறவு இல்லை அதனால் விட்டுறலாம் ஓகேங்களா அம்புக்குறி படம் இவ்வளோதான் அடுத்தது செகண்ட் வந்து வரைபடம் இதுதான் நம்ம வரைஞ்சி காமிக்க போகிறோம் கிராஃபில் நம்ம இது போட்டிருக்கோம் பாருங்கள் ஸோ வந்து என்ன போடுறோம் அப்படின்னா ஸோ நார்மல் கிராஃப் தான் இது எக்ஸு இது ஒய் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு பாருங்கள் எக்ஸுக்கு ரெண்டாக இருக்கும்போது ஒய்க்கு ஒன்று அப்படின்னா ரெண்டு கம்மா ஒன்று அடுத்து நாலாக இருக்கும்போது ரெண்டு நாலு கம்மா ரெண்டு அவ்வளோதான் கோடெல்லாம் போட வேண்டாம் அப்படியே விட்டுறலாம் ஓகேங்களா இப்போ மூணாவது வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க பட்டியல் முறை பட்டியல் முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருவருக்கு வந்து நம்ம கேபிட்டல் ஆறுன்னு வச்சுக்கிட்டோம்னா ரெண்டாக இருக்கும்போது ஒன்று நாலாக இருக்கும்போது ரெண்டு அவ்வளோதான் சமம் புரிஞ்சுதுங்களா பட்டியல் முறைங்கிறது நம்ம அந்த வரிசை ஜோடியில் எழுதுறது தான் வேற எதுவும் கிடையாது இதில் அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம் பாருங்கள் அதில் செகண்ட் சம் எக்ஸ் கமா ஒய் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ் ஒய் ஆகியவை இயல் எண்கள் லெஸ் தேன் பத்து அப்படின்னா இயல் எண்கள்லாம் இதுலேருந்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒன்றுலேருந்து பத்து எடுத்துக்கணுமா அப்படின்னா எடுத்துக்கூடாது ஏன்னா ஈக்குவல் டு கொடுக்கல அப்படின்னா ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இப்போ எக்ஸுக்கு நான் ஒன்று போடுறேன் அப்படின்னா என்ன வரும் ஒன்று ப்ளஸ் மூணு நாலு அடுத்தது ரெண்டு போடுறேன் ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு அடுத்தது மூணு போடுறேன் மூணு ப்ளஸ் மூணு ஆறு அடுத்தது நாலு நாலு ப்ளஸ் மூணு ஏழு அடுத்தது அஞ்சு போடுறேன் அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு ஆறு போடுறேன் ஆறு ப்ளஸ் மூணு ஒன்பது ஏழு போடுறேன் ஏழு ப்ளஸ் மூணு பத்து எட்டு போடுறேன் எட்டு ப்ளஸ் மூணு பதினொன்று ஒன்பது வரைக்கும் போடணும் இல்லைங்களா ஒன்பது ப்ளஸ் மூணு பன்னெண்டு போட்டாச்சா இதில் ஃபஸ்ட்டு வந்து எது வரையணும் அப்படின்னா அம்புக்குறி படம் போடணும் அம்புக்குறி படத்தில் எது வரைக்கும் போடணும் அப்படின்னா இயல் எண்கள் எது கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் தான் ஏன்னா எக்ஸ் ஒய் ரெண்டுமே என்ன தான் நம்மளுக்கு ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் தான் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் தான் ஓகேங்களா
இது கையிலேயே போட்டுக்கலாம், அது வந்து ஸ்கேல் வச்சு கட்டமோ அதனால் இப்படி ரவுண்டாக தான் போடணும். இப்போ எக்ஸுக்கு ஒன்று போடும்போது ஒய்யோட மதிப்பு என்னது? 4. இது அம்புக்குறி போட்டால் தான் ரைட்டு. அடுத்து 2 போடும்போது என்னது நம்மளுக்கு? 5. 3 போடும்போது 6. 4 போடும்போது 7. 5 போடும்போது 8. 6 போடும்போது 9. 7 போடும்போது 10. இங்கே இல்லை, நமக்கு கண்டிஷனே இது வரைக்கும் தான், 9 வரைக்கும் தான். அப்படின்னா இதுதான் உறவு, மீதி வந்து உறவு இல்லை அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ இதே வந்து நம்ம எதில் வரையணும்? வரைபடத்தில் வரையணும். வரைபடத்தில் வரைகிறோம். இங்கே ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து 2, 4 எடுத்துக்கிறேன். 2, 4, 6, 8, 10. நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்துக்கூட நீங்கள் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம நார்மல் கிராஃப் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இப்போ பாருங்க, ஒன்றா இருக்கும்போது எனக்கு எத்தனை? 4. அப்படின்னா இங்கே தானே ஒரு 1. 1 போடும்போது எனக்கு 4, 1,4. அடுத்தது 2 போடும்போது எனக்கு எத்தனை? 5. 2 போடும்போது எனக்கு 5, 2,5. அடுத்தது 3 போடும்போது எனக்கு 5. 2-க்கும் 4-க்கும் நடுவில் தானே 2 போட்டேன். 3 போடும்போது 6. 3 போடும்போது 6. 3,6. 4 வந்து 7. 4,7. 5 போடும்போது 8. 5 போடும்போது 8. அடுத்தது 6 போடும்போது 9. 6,9. ஓகேங்களா? இதுக்கு கோடெல்லாம் நீங்கள் எதுவுமே போட வேண்டாம். அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பட்டியல் முறை. நான் கேபிட்டல் ஆர் போட்டு உறவு மட்டும் போடுறோம். 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8, 6,9. அவ்வளோதான் இது பட்டியல் முறை, முடிஞ்சது. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். 5வது சம் பாருங்கள். ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் வந்து ஏ, எழுத்தர்கள் சி, மேலாளர்கள் எம் மற்றும் நிர்வாகிகள் இ ஆகிய 4 பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளன. ஏ, சி, எம் மற்றும் இ பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே எவ்வளவு? 10,000. உதவியாளர் ஏக்கு வந்து 10,000, எழுத்தர்கள் சிக்கு வந்து 25,000, மேலாளர் எம்முக்கு வந்து 50,000, இ நிர்வாகிகளுக்கு வந்து 1,00,000. இப்போ ஏ கேட்டகிரியில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, A1, A2, A3, A4, A5 ஆகியோர் உதவியாளர்கள். சியில் வந்து எழுத்தர்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா C4, 4 பேர். ஓகேங்களா? அடுத்தது எம்மில் பார்த்தீங்கன்னா 3 பேர் ஆகியோர் மேலாளர்கள் மற்றும் E1, E2 ஆகியோர் நிர்வாகிகள் ஆவர். எக்ஸ் ரிலேஷன் ஒய் என்ற உறவில் எக்ஸ் என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம். இந்த லைன் தான் ரொம்ப முக்கியமானது, இதை வச்சு தான் நம்ம வந்து போட முடியும். ஓகேங்களா? எக்ஸ் என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம். அப்படின்னா ஒய் அப்படிங்கிறது ஆல், ஒய் என்பது ஆல், எக்ஸ் என்பது என்னது? ஊதியம். எக்ஸ் என்பது ஒய் என்பவருக்கு, இது வந்து நம்மளுக்கு என்னது? ஊதியம் என்ற, எக்ஸ் என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம். அப்படின்னா எக்ஸுங்கிறது ஊதியம், ஒய்யுங்கிறது ஆல். எனில் ஆர் என்ற உறவை வரிசை ஜோடிகள் மூலமாகவும் அம்புக்குறி படம் மூலமாகவும் குறிப்பிடுக. வரிசை ஜோடிகள் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஊதியம் எடுத்துக்கணும், அப்புறம் எதை எடுத்துக்கணும்? ஆள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ உறவு முறை எடுத்தாச்சு. வரிசை ஜோடிகள் கணத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஊதியம். ஃபஸ்ட்டு வந்து உதவியாளர்களுக்கு வந்து 10,000 கொடுக்குறாங்க. 10,000 A1 எத்தனை பேர் இருக்காங்க? அதில் 5 பேர் இருக்கிறாங்க. A2, அடுத்தது A3, 10,000 A4, 10,000 A5, அதுக்கடுத்தது A5 முடிஞ்சிருச்சா? அடுத்தது சி வேணுங்களா? அதுக்கு எவ்வளவு? 25,000 C1, 25,000 C2, 25,000 C3, 25,000 C4. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 50,000 வந்து M1, 50,000 வந்து M2, 50,000 வந்து M3, அதில் 3 பேர் தான். அதுக்கு அடுத்தது 1,00,000 வந்து E1, 1,00,000 வந்து E4. ஓகேங்களா? இது வந்து என்னது? வரிசை ஜோடிகளின் கணம். அதுக்கு அடுத்தது இதை வந்து அம்புக்குறி படத்தில் காமிக்க போகிறோம்.
பாருங்க அம்புக்குறி படம் போட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஊதியம் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் ஆட்கள் எடுத்துக்கிறோம். இப்போ 10,000, 25,000, 50,000, 1,00,000. இப்போ இதில் 5 பேர் இருக்காங்க, அடுத்தது 3 பேர், சாரி அடுத்தது 4 பேர், 3 பேர், 2 பேர், ஓகேங்களா. இப்போ 10,000 வந்து யாருக்கு, A1, அடுத்தது A2, A3, அடுத்தது A4, அடுத்தது A5. இந்த அம்புக்குறி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 25,000 எத்தனை பேர்த்துக்கு, 4 பேர்த்துக்கு. 1 C2 C3 C4 ஓகேங்களா. இது பாருங்க M1 M2 M3, இது வந்து E1 E2, புரியுதுங்களா. இதுதான் வந்து அம்புக்குறி படம், அவ்வளோதான். இந்த பயிற்சியில் இந்த 5 சம் மட்டும்தான். அடுத்தடுத்த பயிற்சி பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.